நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொது தமிழ் இலக்கியங்கள் வீடியோ பதிவுகள் பாட்டு வரோம். இதுவரைக்கும் 5 அறநூல்கள் என்னென்னங்கிறத பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பதிவில் 7 இதோட நூலமைப்பு, பெயர் காரணம், முக்கிய மேற்கோள்கள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். இது நாங்கள் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் வந்து இல்லை, ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டு தமிழ் புக்கில் இருக்குது. அது ரிலேட்டடாக ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், அதாவது ஆப்ஷன்ஸோட ஒரு 10 கொஸ்டின்ஸ் இந்த வீடியோ பதிவில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சவங்க வந்து அட்டன் பண்ணு, அதாவது அதுக்கு ஆன்சரை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 7 நூல் அமைப்பு. நூல் அமைப்புன்னா அவரோட 7 நூல் காலம் பார்த்தீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டு. ஆசிரியர் கனி மேதாவியார் தான் 7 ஆசிரியர் ஆவார். இதில் வந்து பாடல்கள்னு பார்த்தீங்கன்னா 1001, தற்சிறப்பாயிரம் 1, பாடல்கள் 80, மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 81 வெண்பாக்கள் இந்த நூலில் உள்ளன. பாவகை பார்த்தீங்கன்னா 7 வெண்பா வகையை சார்ந்தது 7 நூல் ஆகும். பெயர் காரணம், 7 ஏலத்தை முதலாக உடையது என்று பொருள்படுவது தான் 7 ஆகும். ஏலம், லவங்கம், நாக சேகரம், சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 6 மருந்து பொருட்கள் சேர்ந்து உடல் நோயை தீர்க்கிறது. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா 7 6 மருந்து பொருட்கள், அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஏலம், லவங்கம், நாக கேசரம், சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய மருந்து பொருட்கள் வந்து உடல் நோயை தீர்க்கிறது. அதுபோன்று 7 நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலும் கூறும் 6 கருத்துக்களும் மனிதனின் உள்ளத்திற்கு உறுதி சேர்க்கிறது. இதுதான் வந்து 7 பெயர் காரணம். அந்த 6 மருந்து சேர்ந்து உடல் நோயை தீர்ப்பது போல 7 உள்ள ஒவ்வொரு பாடலும் 6 கருத்துக்கள் மனிதனின் உள்ளத்திற்கு உறுதி சேர்ப்பதாக உள்ளன. பொதுவான குறிப்பு, இவர் வந்து எழுதிய மற்றொரு நூல் பார்த்தீங்கன்னா திணைமாலை 150. கனிமேதாவியார் எழுதிய மற்றொரு நூல் திணைமாலை 150. உணவு கொடுத்து ஆதரிப்போர் பெருவாழ்வு பெறுவார் என்பதை 21 பாடல்களில் கூறும் நூல் இந்த 7 நூலாகும். அதாவது உணவு கொடுத்து ஆதரிப்போர் வந்து நல்லா வாழ்வாங்க என்பதை 21 பாடல்களில் கூறும் நூல் 7 நூல். கூறும் உடலின் 6 தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எடுத்தல், முடக்கல், நிமிர்தல், நிலைத்தல், படுத்தல், ஆடல் என்ற 6 தொழிலை வந்து இந்த நூல் கூறுகிறது. மேற்கோள், தாயிழந்த பிள்ளை தலையிழந்த பொண்டாட்டி வாயிழந்த வாழ்வினர் வணிகம் போய் இழந்தார். சான்றாண்மை நல்லது மேவல் எளிது அரிது மெய்ப்போற்றல் போன்ற வரிகள் வந்து மேற்கோள்களாக இந்த 7 நூலில் உள்ளன. இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் இல்லை, அப்படி ஏதாவது நண்பர்கள் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம என்னங்கிறத மற்றவங்களுக்கும் சொல்லிடலாம். இது 10ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்தில் 7 செய்யுள் இருக்குது. அதிலிருந்து சில கேள்விகள், வணங்கி வலியுலுகி மாண்டார் சொல் கொண்டு என தொடங்கும் பாடலை இயற்றிய புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கனிமேதாவியரா, முன்றுரை அரையனாரா, காரியாசனா, அதிவீர ராமபாண்டியரா. இதில் நம்ம கனிமேதாவியார் தான். வணங்கி வலியுலகி மாண்டார் சொல் கொண்டு என தொடங்கும் பாடலை இயற்றிய புலவராவார். 2வது கேள்வி, கணித மேதாவியார், அதாவது கனிமேதாவியார் அவர்கள் கீழ்கண்ட எந்த சமயத்தை சார்ந்தவர்? கனிமேதாவியார் பார்த்தீங்கன்னா சமண சமயத்தை சார்ந்தவர் தான் கனிமேதாவியார் ஆவார். சமண சமயத்திற்கு உரிய உயரிய அறக்கருத்து எது? உரிய அறக்கருத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்லாமை ஆகும். கொல்லாமை களவாமை தர்மத்தின் தன்மைங்கிறதுல கொல்லாமை தான் கரெக்டான ஆன்சர். கனிமேதாவியார் இயற்றிய வேறு நூல் எது? இப்போதான் பார்த்தோம் கனிமேதாவியார் இயற்றிய வேறொரு நூல் பார்த்தீங்கன்னா திணைமாலை 150 என்ற நூலையும் கனிமேதாவியார் இயற்றியுள்ளார். 7 நூலில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் மொத்தம் எத்தனை? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ஷன் சியாக வரும். 81 வெண்பாக்கள் வந்து இந்த நூலில் இடம்பெற்றுள்ளன. ஆப்ஷன் பிங்கிறது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், 7 நூலில் 4 கீழ்கண்ட எத்தனை அறக்கருத்துக்களை கூறுகிறது? எத்தனை அறக்கருத்துக்கள் இப்போ தான் பார்த்தோம். இது வந்து 6 அருங்கருத்துக்களை கூறுகிறது. 7 நூலில் இடம்பெற்றுள்ள
ஆறு அறு மருந்துகளில் முதன்மையாக விளங்கும் மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தோம், ஏலம்தான் இதில் முதன்மையாக விளங்கும் மருந்து ஆகும். நெக்ஸ்ட் ஒன், கீழ்கண்ட எந்த நூலை படிக்கும் போது அதன் நற்கருத்துக்களானது கற்போரின் அறியாமையை அகற்றும் என கூறப்படுகிறது? எந்த நூல்? ஏலாதி நூலை படிக்கும் போது தான் கற்போரின் அறியாமையை அகற்றும் என்று கூறப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், வணங்கி வழியுலுகி மாண்டார் சொல் கொண்டு என்ற பாடலானது ஏலாதியில் நூலில் எத்தனையாவது பாடலாக அமைந்துள்ளது? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏலாதியில் இந்த வணங்கி வழியுலுகி மாண்டார் சொல் கொண்டு என்ற பாடலானது ஏலாதியில் 59வது பாடலாக அமைந்துள்ளது. லாஸ்ட் ஒன், கனிமேதாவியாரின் காலம் இப்போ தான் பார்த்தோம், அவரோட காலம் பார்த்தீங்கன்னா 5வது நூற்றாண்டு ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். ஏலாதி பொறுத்த வரைக்கும் நூலமைப்பு மொத்த பாடல்கள் 81 நான் வச்சுங்க. ஆசிரியர் யாருன்னா கனிமேதாவியார். அவரோட காலம் பார்த்திங்கன்னா 5வது நூற்றாண்டு. ஏலாதி ஏன் பெயர் காரணம்னா ஆறு மருந்து பொருட்களை வந்து உடலை நோயை தீர்க்கிறது, அதுபோல் மனிதன் அந்த ஏலாதி பாடலில் உள்ள ஆறு அருங்கருத்துக்கள் வந்து மனிதனின் உள்ளத்திற்கு அந்த உறுதி சேர்க்கிறது. அதில் எந்த பொருள் வந்து முதல் முதல்ல இதாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏலம்தான் முதல் முதலில் ஏலத்தை முதலாக உடையது, அதனால தான் ஏலாதி என்று பெயர் பெற்றது. பொதுவான குறிப்புகள், இவர் வந்து கனிமேதாவியார் இயற்றிய மற்றொரு நூல் தினைமாலை 150. இந்த நூலில் வந்து உணவு கொடுத்து ஆதரிப்போர் பெருவாழ்வு வாழ்வார் என்பது எத்தனை பாடல்களை கூறும் நூல்னா 21 பாடல்களில் இந்த நூல் கூறுகிறது. உடலின் எத்தனை வகையாக தொழிலை வந்து ஏலாதி கூறுகிறன்னா 6 வகை தொழில். அது என்னென்னன்னு பார்த்தோம், எடுத்தல், முடக்கல், நிமிர்தல், நிலைத்தல், படுத்தல், ஆடல்ங்கிறத பார்த்தோம். முக்கியமான மேற்கோள்கள் பார்த்தோம். இது பழைய தமிழ் புத்தகத்தில் இருக்குது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். இன்னொரு வீடியோ பதிவில் 600 இன்னொன்று என்னங்கிறத பார்த்துடலாம். தேங்க்யூ ஆல்.